வீட்டில் இருக்க பொருள்லாம் வச்சு ரொம்ப அருமையான சிக்கன் சூப் வந்து நம்ம இன்றைக்கி மண் சட்டியில் செஞ்சுருக்கோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நல்ல காரசாரமான ஒரு சிக்கன் சூப். எப்படி செய்யறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு தில்லா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப் ரெசிபி பார்க்க போகிறோங்க. நான் வந்து இன்றைக்கி சிக்கன் சூப் செய்ய போகிறேன். அதுவும் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து இங்கே 1/4 கிலோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா போனோட சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். போன்லெஸ் வேண்டாம், போனோட தான் சிக்கன் எடுக்கணும். ஸோ உங்களுக்கு போன் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் போன்லெஸ்ஸும் வச்சுக்கலாம். பட் ஆனால் போனோட எடுத்தால் தான் சூப் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து ஹோம்மேட் பட்டருங்க, நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண பட்டர். இதோட ரெசிபி நான் கூடிய சீக்கிரம் நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க, 1 பிடி கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா, 1 கொத்து அளவுக்கு மல்லித்தழை, அதுக்கப்புறம் ஒரு 5-6 பூண்டு வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்புக்கு தேவையான மசாலா ஐட்டம், அதாவது ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன், மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் நம்மளோட தனியாத்தூள், அப்புறம் நம்ம காரத்துக்கு மிளகு சீரகம் எடுத்துருக்கேங்க. சரி, வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான விஷயங்கள்லாம் நம்ம அரைச்சிக்க போகிறோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் நம்மளுடைய வெங்காயம். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் அரை தக்காளி பழத்தை கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி எதுவும் ஆட் பண்ணல. ஸோ இதில் அதுக்கப்புறம் என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிளகு, அதே அளவுக்கு ஜீரகம். கடைசியாக நம்ம மிளகுத்தூளும் போடணும். பட் ஆனால் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணி அது சிக்கனில் வந்து ஊறுறதுக்காக இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை அரைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து ரொம்ப நைஸாக ஓட்டாதீங்க, குறை குறைன்னு ஓட்டிகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சூப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். இன்றைக்கி மண் சட்டியில் தான் நம்ம சிக்கன் சூப் செய்ய போகிறோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ மண் சட்டியை வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சோம் அப்படின்னா லேசாக அடியில் வந்து கருப்பு படிஞ்ச மாதிரி அடி பிடிச்சிரும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பட்டர் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டிருக்கேன். உங்களுக்கு பட்டர் பிடிக்காதுன்னா நீங்கள் பட்டர் போட வேணாம், எண்ணெய் மட்டும் போட்டு கூட செய்யலாம். பட் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால பட்டரில் போட்டு பொதுவாகவே சூப் எல்லாமே பட்டர் யூஸ் பண்ணி செய்யுங்க. இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம எந்த சூப் செஞ்சாலுமே பட்டர்லாம் நல்லா உருகிடுச்சு, நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. இப்போ நம்ம அரிஞ்சி வச்சுருக்க இந்த பூண்டை அதில் சேர்த்துடலாம். பூண்டை நல்லா வதக்குங்க. இந்த பட்டர் வந்து அன்சால்ட்டட் பட்டர் தாங்க. ஸோ இதை நல்லா வதக்கி, குக்கிங் பட்டர் தான் இது, நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்த வெங்காயத்தெல்லாம் நான் நல்லா இங்கே பாருங்கள் குறை குறைன்னு ஓட்டிட்டேன். அதை இதுக்குள்ளார சேர்த்துடலாம். நம்ம வந்து காரத்துக்கு வந்து நல்லா 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் காரம் மட்டும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் எல்லாம் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து எனக்கு தகுந்த அளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் மிளகாய், அப்புறம் மிளகுமே. இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதுக்குள்ளார ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம குக்கர்லலாம் எதுவும் போட போகிறதில்ல, அப்படியே வந்து நம்ம சட்டியில் தான் வேக வைக்க போகிறோம். அப்போ தான் இந்த ஸ்டாக் எங்கேயும் எஸ்கேப் ஆகாது, ப்ரெஷர் மூலியமாகவும் எஸ்கேப் ஆகாமல் நம்ம இந்த பாட்லேயே இருக்கும். அதனால தான் நம்ம இன்றைக்கி மண் சட்டியில் செய்ய போகிறோங்க. இந்த மாதிரி மண் சட்டியில் நம்ம சூப்போ இல்லை எந்த ஒரு உணவுப் பொருள் செஞ்சாலுமே அது அவ்வளோ சீக்கிரம் கெட்டும் போகாது, நல்லாவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இப்போது மண் சட்டியை ப்ரிஃபர் பண்ணுறேன். பொதுவாகவே நான் சிக்கன் சூப்லாம் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் தான் வைப்பேன் சூப் ஐட்டம் எல்லாமே. இப்போ சிக்கன் வந்து சீக்கிரமாக நமக்கு குக் ஆகிடும்ன்றதுனால நம்ம இன்றைக்கி இந்த பாட்லேயே வச்சுக்கலாம். ஸோ இதை போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிருக்கலாம். தண்ணி, உப்பு, இப்போ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன். கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நல்ல ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு இன்னும் வேணும்னா கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இந்த தண்ணியோட இந்த சிக்கன் வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம ஒரு ஒரு மசாலாவும் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த சூப்புக்கு தேவையான மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு மசாலாவையும் இதில் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். ஒரு அரை சிட்டிகை அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி சிக்கனில் வந்து நல்ல மஞ்சள்தூள் போட்டுட்டேன். அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். உங்களுக்கு இன்னும் நல்ல ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் வந்து பார்த்திங்கன்னா செரிமானத்துக்கு நல்லது. அதுவும் இல்லாமல் உங்களோட சூப்புக்கோ நீங்கள் எந்த டிஷ் செஞ்சாலும் ஜீரகத்தூள் அவசியமாக ஆட் பண்ணுங்கள். அப்போ நம்மளுடைய டிஷ்ஷுக்கு வந்து ஒரு தனி ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு இதெல்லாம் நம்ம நல்லா கலந்து விட்டு தட்டை போட்டு மூடி நல்லா சூப்பை கொதிக்க விட போகிறோம். நான் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாம் ஏன் அரைச்சி போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, பசங்கள்லாம் வந்து சூப் குடிக்கும் போது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சிட்ருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து மொத்தமாக அரைச்சிட்டேன். அரைச்சோம் அப்படின்னா அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இதை நல்லா நம்ம இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். பாருங்கள் நம்ம சூப் வந்து நல்லா கொதிக்கிறது. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம சூப்போட ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூப் இன்னும் கொஞ்சம் திக்காகிறதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோளமாவை நல்லா தண்ணியில் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து இந்த சூப்புக்குள்ளார நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணியாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம சூப் வந்து திக்கனிங் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சோளமாவை வந்து கரைச்சி வச்சுருக்கோம். அதை இந்த சூப்புக்குள்ளார நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இந்த எல்லாவோட பச்சை வாசனையும் போனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சூப்போட ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோங்க. இப்போ சிக்கன் குக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம சூப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் இருக்க ஃப்ளஷை நான் லைட்டாக வந்து கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக நம்மளோட சிக்கன் குக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ப்ரெஷர் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி பாத்திரத்துலேயோ இல்லை மண்சட்டிலேயோ கூட சூப் வைக்கலாம். ஸோ நம்மளோட சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சூப்பை வந்து ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சமாக அப்படி கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய சூப் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க, நம்மளுடைய சிக்கன் சூப். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய தில்லா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஒரு அருமையான சூப் வச்சு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.